சாணக்கியா மாலை நேரலை தினந்தோறும் 6 மணி முதல் The channel you can trust. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை புரேவி புயலாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலூர் பாம்பன் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. 2008 முதல் 2014 வரையிலான மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் 6 1433 கிலோமீட்டர் நீளத்துக்கு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டது. நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் கடந்த 6 18,065 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேலும் இந்திய ரயில்வேயில் மொத்தம் 41,500 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகள் உள்ளது என்று கூறினார். கொரோனா ஊரடங்கால் ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளரின் உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வரும் December 4 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் கொரோனா தடுப்பூசி குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. மேலும் விவசாயிகள் போராட்டம் குறித்தும் விவாதிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு நிர்ணயித்த விலைக்கு மணல் கிடைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை, பொதுமக்களுக்கு அரசின் விலையில் மணல் கிடைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. முட்டுக்காடு முகத்துவார பகுதியில் மழைநீர் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், சென்னையில் வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசின் தொடர் நடவடிக்கையால் வெள்ளம் பாதிக்கும் இடங்கள் தற்போது குறைந்துள்ளது. செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கப்படும். பள்ளிக்கரணை மத்திய பகுதியில் கால்வாய் அமைத்தால் வெள்ள நீர் தேங்காது. வெள்ளம் தேங்குவதை தடுக்கும் வகையில் கால்வாய் அமைக்க 550 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று கூறினார். முன்னதாக கடந்த 26 வெளியிட்ட சாணக்கியாவின் பாண்டே பார்வையில் தமிழக அரசு பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் குப்பை கொட்டுவது மற்றும் திரும்ப திரும்ப ஒரே பகுதிகளில் மழை நீர் தேங்குவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. சென்னையில் பெரும் வெள்ளம் பெரும் மழைன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் டிவி பார்க்க வேண்டாம், சாணக்கியா பார்க்க வேண்டாம், இது கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம். வேளச்சேரியில் தண்ணி வந்திருக்கும், மாம்பழத்தில் தண்ணி வந்திருக்கும், வளசரவாக்கத்தில் தண்ணி தேர்ந்து வந்திருக்கும், தாம்பரத்தில் தண்ணி வந்திருக்கும், முடிச்சூரில், பொலிச்சலூரில், மீஞ்சூரில், இந்த மாதிரி வந்து ராஜக்கீழ் பக்கத்தில் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குங்கிறத நீங்கள் எந்த விதமான வெளித்தகவல் தொடர்பு இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல சொல்ல முடியும். இங்கே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய கேள்வி தேவைப்படுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு, இந்த மாதிரி இடங்களில் தண்ணீர் சூழ்கிறதுன்னு தெரிஞ்சு, இந்த மாதிரி இடங்களில் மழை தொடர்ந்து வருகிறது தெரிஞ்சு, எல்லாமே தெளிவாக தெரிந்தும் இதற்கான மாற்று வழி ஏன் செய்யப்படலை, இதற்கான நீர்போக்கு இடங்கள் இல்லையே இல்லை, இதற்கான வடிகால்கள் ஏன் இல்லை, ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டுருமா, அங்கே குடியிருப்பு ஏரியில் போய் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசாங்கம் குற்றஞ்சிருமா, ஏரியில் குடியிருப்பு வைத்தது யார், அந்த இடத்துல பிளாட் போடுறதுக்கு அனுமதி யார், அவர் நீர்நிலைகள் எப்படி வந்து மாறுது, அதுபோல் அரசாங்கமே பெரிய ஒரு ஆக்கிரமிப்பான பள்ளிக்கரணை நம்ம பார்க்குறோம், பள்ளிக்கரணை ஏரிய சதுப்பு நில பகுதியை பெரிய அளவு ஆக்கிரமிச்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு. அங்கே குப்பை கூட்டுற இடமா கொண்டு வச்சிருக்க ஒரு சதுப்பு நிலக்காடு உலகத்திலே ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இயற்கையுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயம், சுற்றுச்சூழல் பேலன்சிங் தேவைப்படும் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து தமிழக அரசு தான் பெரிய அளவில் குப்பை கூட போய் போட்டுச்சிருக்கு. தமிழ்நாட்டிலே பெரிய குப்பை கூடம் எங்கே இருக்குன்னா பள்ளிக்கரணில் அந்த சதுப்பு நிலக்காடுகளில் தான் இருக்குது, சதுப்பு நில ஏரியிலே தான் இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி அரசாங்கமோ தனியாரோ ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோ தனி மனிதர்களோ இவர்கள் எதற்காக வந்து இந்த மாதிரி பள்ளமான இடங்களில் இருக்கிறாங்க, அப்படி பள்ளமான இடங்களில் இருக்கிறாங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதுதான் சிஏஜி பாதிக்கப்படும் என்பது சரியான விஷயம் தானா, இந்த கேள்வி நிச்சயமாக நியாயமானதாக இருக்கிறது. தமிழ் அரசு இதற்கான விடை தேடும் என்று
மாவட்ட நிர்வாகிகளுடனான 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், நான் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக மாவட்ட நிர்வாகிகள் கூறினார்கள். எனது முடிவை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் அறிவிப்பேன் என்று கூறினார். மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு நடந்தது, அவங்களுடைய கருத்து எல்லாம் நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. நானும் என்னுடைய பார்வை அவர்கிட்ட வந்து பரந்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னுடைய முடிவை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெரிவிக்கிறேன்.